ஹாய், திருச்சி 360. இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு திருச்சி மாத்திரம் இல்ல, தமிழ்நாடு, தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவே பேசிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான விஷயம் திருச்சி மகா புஷ்கரம். காவிரியில் நடக்கக்கூடிய இந்த மகா புஷ்கரம் ரொம்ப 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 விசேஷமான ஒரு விஷயம். 144 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த மகா புஷ்கர விழால என்னெல்லாம் ஸ்பெஷல்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது காவிரி மகா புஷ்கர விழாவினுடைய ஒரு உச்சகட்டமான ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகா ஆர்த்தி எடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்காக பக்தர்கள் காத்துட்டு இருக்கிற இடம். இது எப்படி சொல்றது அப்படின்னா, புஷ்கரம் அப்படிங்கறதே வந்து ஒரு அற்புதமான விழா. இந்த விழா எதனால எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் குரு பகவான் எந்த ராசிக்கு இடம்பெயர்றாரோ அந்த ராசிக்கு உரியதாக இருக்கக்கூடிய அந்த நதியை வழிபட்டு அந்த நதியால பல செல்வங்கள் பெருகணும் அப்படிங்கறதுக்காக நதியை போற்றும் விதமாக எடுக்கிறதுதான் இந்த புஷ்கர விழா. அப்படி பார்த்தா 12 வருஷத்துக்கு ஒரு முறை காவிரிக்கு புஷ்கரம் வரும். அப்புறம் என்ன மகா புஷ்கரம், ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு வர்ற மாதிரியே 144 வருஷத்துக்கு ஒரு தடவை 12×12 மகாமகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மகா புஷ்கரம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வர்றது சாதாரண புஷ்கர விழா, 144 வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது மகா புஷ்கர விழா. இந்த மகா புஷ்கர விழாங்கிறது ஒருவருடைய ஜென்மத்துல ஒரு தடவை தான் அட்டன் பண்ண முடியும். இந்த பிறவியில நாம எல்லாம் பிறந்திருக்கோம் அப்படிங்கறதே ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முந்தின 144 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மகா புஷ்கரத்தையும் நாம பார்த்திருக்க முடியாது. இதுக்கு அப்புறம் இன்னும் 144 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற மகா புஷ்கரத்தையும் நாம பார்க்க முடியாது. சோ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. திருச்சியில இன்னைக்கு இந்த காவிரியில நீராடி நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கிக்கலாம் அப்படிங்கறதுக்காகவும், புண்ணியங்களை தேடிக்கலாம் அப்படிங்கறதுக்காகவும் எல்லா பக்தர்களும் இங்க வந்திருக்காங்க. இங்க திருச்சி மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டுல, கர்நாடகால, ஆந்திரால, இன்னும் பல மாநிலங்கள்ல இருந்து பக்தர்கள் இங்க வந்திருக்காங்க. ஏன்னா இது வந்து 108 திவ்ய தேசங்கள்ல முதன்மையான திவ்ய தேசம். பூலோக வைகுண்டம், காவிரி தாய் அடிவருடி அந்த ரங்கநாதரை சேவிக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம். அதனால இங்க வந்து நீராடுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய புண்ணியம், தன்னுடைய வாழ்நாள்ல கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிராப்தம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க, வந்திருக்காங்க. 12 ராசிகள், நம்ம எல்லாருக்குமே மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ராசியை சொல்றோம் இல்லையா, இந்த 12 ராசிகளை 12 நதிகளுக்கும் ஒப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்கு குரு பகவான் வரும்போதும் அந்த ராசிக்கு உரிய நதிக்கு எடுக்கப்படக்கூடிய விழா தான் புஷ்கர விழா. அந்த வகையில காவிரியினுடைய ராசியான துலா ராசிக்கு குரு பகவான் வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு, துலா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த காவிரி தாய்க்கு விழா எடுக்கிற நிகழ்வு தான் இந்த மகா புஷ்கரம். இந்த புஷ்கர விழாவுக்கு இன்னொரு அற்புதமான சுவாரஸ்யமான கதை கூட சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, குரு பகவான் பிரம்மதேவனை நோக்கி வழிபட்டு தவம் இருந்து அவருடைய புஷ்கரம் சொல்லக்கூடிய அந்த கரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அமிர்த கலசம் தனக்கு வேணும் அப்படின்னு வரமா கேட்ட போது, அமிர்த கலசம் பிரம்மதேவனை விட்டு போக மறுக்கிற போது, நீ ஒரு 12 நாட்கள் மாத்திரம் குரு பகவான் எந்த ராசிக்கு இடம் பெயர்றாரோ அந்த ராசியில் போய் அவரோடு இருந்து விட்டு வா அப்படின்னு பிரம்மதேவர் ஒரு அருள் கொடுத்ததாகவும், அந்த வரத்தின் பயன் மற்ற எல்லா புண்ணிய நதிகளும் சரி, இந்த காவிரிக்கு வந்து இந்த 12ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகா புஷ்கர விழாவில் கலந்துகிட்டு அந்த நதிகளும் தங்களை உய்மைப்படுத்திக்கிறதாக, நதிகளும் தங்களை வந்து புண்ணியப்படுத்திக்கிறதாக ஒரு அற்புதமான விஷயமும் நம்பப்படுகிறது. எல்லாமே வந்து நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். நம்பிக்கையோடு செய்யற எந்த விஷயமும் நிச்சயமா பலன் தரும். அந்த நம்பிக்கையில தான் இங்க லட்சோபலட்சம் பக்தர்கள் திருச்சியை நோக்கி படையெடுத்து வந்து அந்த ரங்கநாதருடைய அருளையும் காவிரி தாயுடைய ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்காக வந்திருக்காங்க. காவிரி தாய்க்கு எடுக்கப்படுகிற விழா நிறைய அங்கங்க கிராமங்கள்ல பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு வருஷமும் விழா எடுப்பாங்க. அதை தாண்டி புஷ்கர விழா, மகா புஷ்கர விழா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மாதிரி இந்த மகா புஷ்கர விழாவில் பல்வேறு யக்ஞங்கள், ஹோமங்கள், இன்னும் நிறைய சொற்பொழிவுகள், ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கான விஷயங்கள், இன்னும் பக்தர்களுக்கு போய் சேர வேண்டிய ஆன்மீக தகவல்களை கொடுக்கறதுக்கான விஷயங்கள்னு நிறைய ஏற்பாடுகளை திருச்சியில ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி மணிமுகுடமா அமைகிற ஒரு நிகழ்வு எது அப்படின்னு பார்த்தா, இந்த புனித நதிகளுக்கு ஆரத்தி எடுத்து அந்த நதிகளை தெய்வமா வணங்கி இன்னும் நிறைய வளங்களை இந்த நதிகள் சேர்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கிற அந்த ஒரு நிகழ்வு, அந்த மகா ஆரத்தி விழா இப்போ நம்ம காவிரியில நடக்க இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். அமரே பிரதிஷ்டிதா அசர்வ மே கோபாயா
மகா புஷ்கரத்துடைய மிக பிரம்மாண்டமான நிகழ்வாக கருதப்படும் இந்த ஆரத்தி விழா வைபவம் ரொம்ப அற்புதமா பார்த்து ரசிச்சிருப்பீங்க, மகா புஷ்கரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த பிறவியில் நாம் எல்லோருமே இந்த மகா புஷ்கரத்துல கலந்துகிட்டதுல தெரிஞ்சுக்கிட்டதுல மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்கோம். மீண்டும் ஒரு அற்புதமான திருச்சி 360 உங்ககிட்ட பேசுறேன். அண்டர் தேன் சைனிங் ஆஃப் ஆர்ஜே பிரபு.